ஒருவரை பார்த்த மாத்திரத்தை அவருடைய மனதை படிக்க விரும்புகிறீர்களா? கண்கள் ஆயிரம் கதைகள் சொல்லும் என்பார்களே, அது உண்மையா? முகத்தை பார்த்து அடுத்தவரை புரிந்து கொள்ள முடியுமா? மற்றவரின் சிந்தனையை வார்த்தைகளால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறீர்களா? வாருங்கள், இந்த வீடியோ பல புதிய விடயங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். வெல்கம் டு தமிழ் சைக்காலஜி அண்ட் மோட்டிவேஷன் சேனல். மனிதர்களுடைய தொடர்பாடலிலே மிக முக்கியமான மூன்று கூறுகள் காணப்படுகிறது. உங்களிடம் ஒரு சின்ன குவிஸ், சொல்லுங்கள், இந்த மூன்றிலும் எது முக்கியத்துவம் பெறுகிறது? வார்த்தைகளா, உடல் மொழியா, குரல் தொனிக்கும் தன்மையா? ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். சரியான பதிலை நீங்கள் ஊகித்திருப்படும். பொதுவாக மேலத்திய மக்களுடைய உடல் மொழிதான் சைக்காலஜியில் அனலைஸ் பண்ணப்பட்டு வீடியோக்களாக வெளிவருவது வழக்கம். நமது ஆசிய மக்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு எவ்வாறான மாற்றங்கள் இருக்கிறதோ அதை இன்னும் ஒரு போனஸ் செய்தி இருக்கிறது. நர்வஸாக இருக்கிறார் போன்ற பல காரணங்களை ஊகிக்கலாம். ஆனால் அமர்கிற பொழுது கால்கள் இரண்டுக்கும் இடையில் போதிய இடைவெளி விட்டு ஒரு வி ஷேப்பில் வரக்கூடியவாறு இரண்டு பாதங்களும் இருக்கும் என்றால், இவ்வாறு அமர்ந்திருந்தால் பார்ப்பவர்கள் நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பதை ஆட்டோமேட்டிக்காக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் இன்னொருடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லது சில விஷயங்களை விளங்கப்படுத்தும் பொழுது உங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பவர் பயத்தை வெளியே காட்டாமல் இருப்பதற்காக கூட அதிகமாக தலையாட்டுவார்கள். அவர் தான் உங்களுடன் அன்பாக பழக விரும்புவதை மறைமுகமாக வெளிப்படுத்துகிறார். இந்த உரையாடலில் அவருக்கு ஆர்வம் இல்லை. உண்மையிலே சிரிப்பிலே உண்மையான சிரிப்பு, பொய்யான சிரிப்பு, அனைவருமே சரியான பதில்களை தெரிவித்திருந்தார்கள். சொன்னவர்கள் இந்த நண்பர்கள் தான் என்று நான் நினைக்கிறேன். உண்மையாக சிரிக்கிற பொழுது இந்த கண்ணும் சிரிக்கிறது என்று ஊரிலே சொல்லுவார்கள். கண்கள் சுருங்குகிற பொழுது கன்னத்தை நோக்கி கண்ணிலிருந்து இவ்வாறு க்ரோஸ் ஃபீட் வருவது போல, அதாவது காகத்தினுடைய பாதங்கள் இருப்பது போல விதிவிலக்குகள் எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும்.